Viprapujyam Vishwavandhyam Vishwasambho Priyam Sudam Kshipra Prasad Nidam Sastaram Pranamam Yaham Pujengarudu Ippidi Vandhalam Pandhalam Shabari Malikki Pohradu Kikittu Oru Pujay Irukku Andha Mairi Pujay Pandhanon Illa Pujay Pandhra Mairi Thaan Indha Pujay Visheshamana Pujay Ondhum Illai ஆனால் என்னன்னு கேட்டேன்னா கேரளாவிலிருந்து இந்த சுவாமி வந்து நமக்கு இந்த பூஜையை பண்ணினதுனால அவள் தீபத்தில் அபாகரம் பண்ணுவாள் ஜோதி சுரூபமாக அபாகரம் பண்ணி பூஜை பண்ணுவோம் பகவத் சேவை பண்ணுறது கேரளாவில் எப்படின்னு கேட்டேன்னா விநாயகர் இந்த பக்கம் குரு மத்தியில் அம்பாள் வச்சு அபாகரம் பண்ணி பூஜை பண்ணுவாள் நம்ம சாஸ்தாவுக்கு என்ன பண்ணுறதுன்னா விநாயகர் அம்பாள் தான் குரு மண்டல சுரூபணி அவள் தான் எல்லாருக்கும் குரு அதனால் குருமண்டல் சொல்லி அம்பாள் அவாகனம் பண்ணி மத்தியில் சாஸ்தா வாகனம் பண்ணுறோம் இது புருஷோதுக்த விதானமாகவும் பண்ணலாம் ருத்ர விதானமாகவும் பண்ணலாம் கல்ப பிரகாரமும் பண்ணலாம் யார் யாருக்கு எது எது தெரிகிறதோ அது பிரகாரம் அவாகனம் பண்ணி பூஜை பண்ணலாம் ஆனால் சபரிமலையை பொறுத்து திருநெல்வேலி கேரளாவில் கார்த்தால பூஜை தான் பண்ணியிருக்கு இதுக்கு பேர் சாஸ்தா பிரீதின்னு பேர் இந்த சாயந்தரம் மலர் பூஜையே கிடையாது சாயந்தரம் பண்ணினா இந்த கார்த்தால பண்ணின பூஜையை அப்படியே வச்சிருப்பா சாயந்தரம் பானக பூஜைன்னு பண்ணுவா ஆனால் சாஸ்தா பிரீதி தான் ரொம்ப முக்கியம் எதுக்கு தீபத்தில் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணோன்னு கேட்டேன்னா இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூணும் அந்த தீபத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஐதீகம் அப்படி கேட்டேன்னா கீழே வந்து கீழே இருக்கிற பீடம் வந்து தாமரப்பூ மாதிரி இருக்குது அந்த பிரம்மா மத்தியில் இருக்கிற தண்டு வந்து விஷ்ணு மேலே இருக்கிற அந்த விளக்கு திரி வந்து சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தத்புருஷம் ஈசானம் சிவன் அந்த மாதிரி இந்த விளக்குக்கே இந்த மூணு அவாகனம் மூணுலேயும் இருக்குது அதனால் அதில் திரி போட்டு விளக்கு ஏற்றி விளக்கிலேயே சாஸ்தாவை அவாகனம் பண்ணி பூஜை பண்ணால் விசேஷம் சாஸ்தாவுக்கு பரிவாரம் நிறைய பூதங்கள்லாம் நிறைய மாடன் சடையன் பொருளன் இருடன் வெறிக்கலட்சின்னு சொல்லி நிறைய பூதகணங்கள் ஆனால் பூதகணத்துக்கு தலைவராக கூடியதுதான் பூதநாதர்னு பேர் அந்த பூதநாதருக்கு தான் சாஸ்தான்னு சொல்கிறது எதுக்கு இளநீர் வைக்கிறதுன்னு கேட்டேன்னா இந்த மாடன் சடையன் பொருள் இருக்கிறவாளுக்கெல்லாம் அந்த இளநீர் நெல் பொறி அவல் வெல்லம் இதெல்லாம் வச்சா அவளுக்கு அதுக்கு கேரளா பக்கத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டேன்னா உப்பு இல்லாமல் உளுந்து கருப்பு உளுந்து நிவேதம் பண்ணுவா இங்கே ஒத்துக்க மாட்டான் அதனால தான் நெல் பொறி அவல்லாம் பண்ணுறது நெல் பொறி வந்து சாதத்துக்கு சமானம் அதனால் சாத நிவேதம் பண்ணுறது அந்த பரிவார தேவதைக்காக வேண்டி நெல் பொறி அவல் வெள்ளம் இளநீர்லாம் வச்சு பூஜை பண்ணுறது எப்போவுமே எந்த சுவாமிக்கு பண்ணினாலும் நெய்வேத்தியம் பண்ணாமல் நம்ம சாப்பிட்டோம் வேணால் திருடி சாப்பிட்டதுக்கு சமானம் அதனால தான் நமக்கு கொடுத்த வஸ்துவை அவருக்கு காமிச்சுட்டு சாப்பிட்டோம் வேணால் அது நமக்கு உடம்புக்கும் நல்லது எல்லாத்துக்கும் நல்லது சபரிமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சாஸ்தா பூஜை பண்ண சாஸ்தா பிரீதி தான் அந்த காலத்தில் இருந்தது இப்போ தான் மலர் பூஜைன்னு துளசி வில்லோ அரளி இந்த பூவெல்லாம் பண்ணலாம் சாமந்தி பூ ஒன்று மட்டும் உதறவே உதராது பாக்கிபி தாமரை ரோஸ் எல்லாம் கூட உதிர்ந்துடும் சாமந்தி பூ உதிராது காஞ்சா கூட உதிராது ஆனால் நம்ம அந்த சாமந்தி பூ தான் உதுத்து பூஜை பண்ணுறோம் சுவாமிக்கு உதுத்தே பூஜை பண்ணக்கூடாது முழுசாக பூஜை பண்ண இருதய கமல வாசனேங்கிறோம் அப்படின்னா அந்த எப்படி இருதயம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி சுவாமிக்கு பூஜை பண்ணும் விருத்தங்கள் நிறைய பாடணும் குளத்துப்பழ பஞ்சகம் ஆரியங்காவு பஞ்சகம் அச்சங்கோல் பஞ்சகம் சுரிபுத்தையனார் பஞ்சகம் சாஸ்தா பஞ்சகம் அப்படின்னு சொல்லி ஐந்து இடத்துக்கும் பாட்டுகள் இருக்குது அஞ்சு இடத்துக்கு தெய்வமான தர்மசாஸ்தாக்கள் பாட்டுகள் இருக்குது அது பழைய பாட்டுகளாக இருக்கும் கர்நாடகமாக இருக்கும் இல்லை அது பாடணும் சாஸ்தா பிரீதியில் அது முக்கியமாக பாடணும் இப்போ சாயந்தரம் பண்ணுற பூஜையில் நீங்கள் எது வேணாலும் பாடலாம் கூடுமான வரைக்கும் சினிமா மெட்டுக்கள் இருக்கிற பாட்டுகள் பாடாமல் அப்போ தான் நமக்கு பயம் கலந்த பக்தியும் பக்தி கலந்த பயமும் இருக்கும் அதனால் சாஸ்தா பூஜையில் ரொம்ப முக்கியமானது பூஜை பூஜைக்கிறது பாட்டுகள் பாட்டுகள் நம்ம மனசில் இருந்து நெகிழ்ந்து போகணும் அந்த மாதிரி பூஜையை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் ஏன் கோவிலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் பசு மாட்டில் எங்கே குத்தினாலும் ரத்தம் வரும் ஆனால் மடுங்கிற ஒரு நாளை நம்ம கறந்தால் தான் பால் அந்த மாதிரி கோவிலுக்கு போகணுங்கிற அந்த பிரதிஜையை எடுத்துட்டு இந்த பூஜைகள்லாம் பண்ணிட்டு நம்ம மலையாத்திரைக்கு போய் வரணும் நல்லபடியாக வரணுங்கிற பிரார்த்தனை பண்ணுறதுக்கு தான் இந்த பூஜை இன்றைக்கி பூஜையை பற்றியும் சாஸ்தாவை பற்றியும் உங்கள்கிட்ட நிறைய பேசினேன் நாளைக்கு ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் சுவாமி சரணமையப்பா உங்கள் நெஞ்சத்தை நெகிழ வைக்கிற அற்புதமான திருப்பாடலை முதலிலே செவிக்குளிர நீங்கள் கேட்டு மகிழ்கிறீர்கள்
தொடர்ந்து மறுபடியும் ஐயப்பனினுடைய அருள் வரலாற்று செய்திகள் பலவற்றை நாம் உங்களுக்கு தர இருக்கிறோம். முதலில் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு என்று நம் நெஞ்சத்தை நெகிழ வைக்கிற இனிமையான பாடலை நாம் இப்பொழுது கேட்டு மகிழ்கிறோம்.